மீண்டும் தள்ளி போன லோனனின் டெனட் ரிலீஸ். கொரோனா வைரஸ் பரவல் உலக அளவில் இன்னும் கட்டுக்குள் வராத நிலையில மீண்டும் தள்ளி போயிருக்கு டெனட் படத்தின் ரிலீஸ் தேதி. ஹாலிவுட்டின் மேஜிக் மேன் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்துல உருவாகி உள்ள டெனட் படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி உலக அளவில் வரலானது. 200 மில்லியன் டாலர் செலவுல பிரம்மாண்டமாக இந்த படத்தை வார்னர் பிரஸ் தயாரிச்சிருக்காங்க. கொரோனா பரவல் உலகையே அச்சுறுத்தி வரும் நிலையில அதை பொருட்படுத்தாம ஜூலை 17ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் என ட்ரெய்லர் வெளியிட்டின் போதே அறிவிச்சு உலகத்தையே ஆச்சரியப்படுத்தினாங்க. ஆனா அவங்க போட்ட கணக்கையெல்லாம் இந்த கொரோனா வைரஸ் கொஞ்சம் கூட குறையாம தவிடு பொடியாகி விட்டது. ஜூன் மாசம் நெருங்கியதுக்கு அப்புறமா ஜூலை 31ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமா மீண்டும் படத்தோட ரிலீஸ் தேதியை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. ஆனா அப்ப கூட தியேட்டர்ல டெனட் படம் ரிலீஸ் ஆகுமா இல்ல மீண்டும் உங்கள் ரிலீஸ் தேதியை தள்ளிதான் போடுவீங்களான்னு ரசிகர்கள் கமெண்ட் செய்து வராங்க. கொரோனா பரவல் காரணமா மார்ச் மாதம் வெளியாக வேண்டிய ஜேம்ஸ் பாண்டின் நோ டைம் டு டை படம் அப்போதே நவம்பர் மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டது. வின்ஸ்டிலின் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் இந்த ஆண்டு ஏப்ரலுக்கு பதிலா அடுத்த ஆண்டு ஏப்ரலுக்குன்னு ஒரேடியா தள்ளி போட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா? எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.